ஹாய் கைஸ், வெல்கம் டு பிஎம் பெட் ஃபார்ம். நான் உங்கள் பாலா. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோவில் செக்மெண்ட்னால், நான் வந்து பிஜிஎன் வளர்க்குறேன், அவங்க ரோமர் பிஜிஎன். அவங்களுக்கு வந்து நான் ஒரு லாஃப்ட் ரெடி பண்ணலான்னு இந்த இடத்துல தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இப்படி தான் கடந்தது, ஒரு அசிங்கமாக இருந்தது. இந்த ஒரு அசிங்கத்தை தான் நான் வந்து ஒரு பெரிய ஒரு கோபுரமாக மாற்ற போகிறேன். நான் பழைய லாஃப்ட் பாருங்கள், பழைய கேஜி. இதுக்குள்ளே என்னால் போக முடியாது, போயெலாம் சுத்தம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் காக்கா தொல்லை இருந்தது, அதனால தான் நான் கேஜை வந்து லாஃப்டாக மாற்றுறேன், பெருசாக மாற்றுறேன். அதை நான் வந்து எல் ஆங்கிள்னு சொல்லுவாங்க, ஓட்ட ஆங்கிள்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டுக்குள்ளது அது வாங்கிக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அலாய் ஷீட்டு, இந்த கதவு பாத்ரூம் டோர்லாம் அடிப்பாங்க அந்த ஷீட் வாங்கிக்கிட்டேன். என்னை டோட்டலாக பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 700 முடிஞ்சிருச்சு. மீதி எல்லாம் வந்து என்கிட்ட பழைய ஜாமான்கள்லாம் இருந்தது. அது பார்த்திங்கன்னா ஒரு 300 ஒரு 1000 நீங்களே சூப்பராக ஒரு லாஃப்ட் ரெடி பண்ணலாம். இதை பாருங்கள், நான் தொங்கி காமிக்கிறேன், நல்லா தான் இருக்கும். ரொம்ப டைட்டாக எல்லாமே போல்டு தான், எதுவுமே வந்து நான் ஆணியே அடிக்கலை, எல்லாமே போல்டுலேயே நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். மிஷின்லாம் நம்மக்கிட்டே இருந்தது, அதனால் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே நான் இதோட வித்து ஹைட்லாம் சொல்லிடுறேன். வித்து வந்து 5 லென்த்து வந்து 5 உயரம் வந்து 7 வச்சுக்கிட்டேன். உயரம் 7 என்கிட்ட இந்த ஒரு கம்பி மட்டும்தான், அந்த புல்லப்ஸ் கம்பியில் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நமக்கு வந்து எதுவுமே வெளியிலேருந்து வாங்குறதுக்கு வேலையே இல்லை, எல்லாம் வீட்டிலே இருந்தது. இந்த கட்டடம் கட்டும்போது என்கிட்ட கட்டை கல் சிமெண்ட்டு மட்டும் ஒரு 2 வாங்கினேன், மீதியெல்லாம் இருந்த சிமெண்ட்டே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே சரி பண்ணிக்கிட்டேன். அவங்க ரெண்டு பேரும் என் பையன்ங்க, இது என் தம்பி. எனக்காக வந்து வேலை செய்கிறதாக கூப்பிட்ருந்தேன். அவங்க செய்யும்போது நான் வீடியோ எடுத்தேன், மேபி முடிச்சிட்டோம் பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் ரொம்ப டைம் ஆகுது, அதனால தான் நான் வந்து இதுமாரி முடிச்சிக்கிற மாரி எடுத்துக்கிட்டேன். இதைமாரி தான் செஞ்சு வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, ஏன்னா ஒரு 5 இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஃப்ரீ ஃப்ளை நல்லா பண்ணுறாங்க அவங்க உள்ளுக்குள்ளே. இப்போ நான் பார்த்துட்ருக்கேன்ல, இந்த ஷீட்லாம் பாருங்கள், எல்லாமே போல்டு தான், எல்லாம் போல்டு போட்டு அப்படியே வச்சு முடிக்கிட்டேன், டைட் பண்ணிக்கிட்டேன். இவங்க ரோமர்லாம் பாருங்கள், எல்லாம் பயத்தில் இருக்காங்க. இவங்க என்கிட்ட சின்னதுலேருந்து இருக்காங்களா, அதனால் இப்போ கொஞ்சம் ரொம்ப பயத்தில் இருக்காங்க. உள்ளுக்குள்ளே விட்டுருக்குறேன், ஒரு கேஜுக்குள்ளே அதை வச்சு மூடி விட்டுருக்குறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஷீட்டு போட போகிறேன். நான் மேபி எல்லாத்தையுமே உங்களுக்கு டோட்டலாக காமிக்கிறேன், ஸ்கிப் பண்ணாதீங்க. பாருங்கள், இந்த உள்ளுக்குள்ளே ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜன்னலையும் நான் அடைக்கும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம பழைய கேஜை எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பேர்த்து எடுத்துட்டேன், எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. அந்த இடம் இப்போ ஃப்ரீயாக இருக்குது எனக்கு. உள்ளார பேர்ட்ஸ்லாம் வளர்க்குறேன், அது உள்ளார ஃப்ரீயாக இருக்குது காற்றுலாம். இப்போ பாருங்க, அடுத்தது வெளியில் என்ட்ரன்ஸும் முடிச்சிட்டேன், என்ட்ரன்ஸ் முடிச்சிட்டேன். உள்ளுக்குள்ளே அந்த ஜன்னல்லாம் எப்படி மூடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆணிலாம் நீங்கள் எதுவுமே அடிக்க வேணாம், சிம்பிளாக பண்ணுங்கள். எதாக இருந்தாலுமே யோசித்து, கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பார்த்தீங்கனாலே கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களே செய்யணுன்னா ஒரு பெரிய லாஃப்டாக செய்யுங்க, சின்ன சின்னதாக செஞ்சீங்கன்னா சுத்தம் பண்ணவே முடியாது உங்களால், உள்ளார போய் சுத்தம் பண்ணுறதுக்கு உங்களால் முடியாது. இந்த ஜன்னல் தான், இதை வந்து ஒன்றும் இல்லை, அந்த ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க, அந்த அட்டை அட்டையில் வந்து 2-3 ஓட்டையை போட்டுக்கோங்க, பக்கம் பக்கமாக ஓட்டையை போட்டு கம்பி போட்டு அந்த கம்பியில் கட்டிக்கோங்க. உள்ளூரில் ஜன்னல் கம்பி இருக்குல்ல, அதில் போட்டு இறுக்கி கட்டிக்கோங்க. டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் டைட் பண்ணதை காமிக்கிறேன் பாருங்கள், அங்கே பாருங்கள், ஆணியே அடிக்கலைண்ணா, சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேண்ணா. அதுமாரி நீங்களும் யோசிச்சிங்கன்னா உங்களால் முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய் சுத்தம் பண்ணுற மாரி வைங்க, அவங்களும் ஒரு உயிர் உள்ள ஜீவன் தான். அதெல்லாம் அந்த பேர்ட்ஸையும் வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். நம்ம உயிர் வாழணுன்னா நம்ம கூட நம்ம பேர்ட்ஸு இயற்கை எல்லாருமே சார்ந்து தான் நம்மளும் வாழ முடியும். இப்போ பாருங்கள், உள்ளார காமிக்கிறேன் பாருங்கள், கட்டுக்கம்பி போட்டு கட்டியிருக்கேன் பாருங்கள், நல்லா டைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து பேர்ட்ஸ்ன்னு நினைக்காம அதுவும் ஒரு உயிர்னு நினச்சி உள்ளார வந்து சுத்தம் பண்ணுங்கள். என்றைக்குமே பேர்ட்ஸு அனிமல் எது மாடு மாடு எது வளர்த்தாலும் அந்த இடம் சுத்தமாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். அப்புறம் இங்கே கீழே கூட தம்பி வந்து கட்டை கட்டிகிட்ருக்காங்க, அது எதுக்குன்னா கீழே நம்ம சும்மா எடுத்து கல்லை வச்சு தான் மேலே வந்து பெட்டி அடுக்குவோம். அது கூட நான் செய்ய மாட்டேன், ஏன்னா அது பூசி இருந்தால் தான் பூச்சி போட்டு உள்ளார போகாது, வண்டு கிண்டு எதுவும் போகாது. மேலே பாருங்கள், ஷீட்லாம் போட்டுட்டேன், நான் அதை அலைன்மெண்ட் பண்ணுறதுவேன். இப்போ நான் சும்மா போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, அலைன்மெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் காமிப்பேன். அந்த கட்டை கூட நான் எதுக்கு செய்கிறேன்னா பூச்சி போட்டு உள்ளார போகாமல் இருக்கிறதுக்கு, வண்டு பூச்சி எல்லாம் போயிடும். அது கூட நான் சிமெண்ட்டு போட்டு கரெக்ட் பண்ணி தான் நான் மேலே பெட்டி எடுக்கிறேன், ஏன்னா என்னோடய ஐடியாவில் தான் தம்பி செஞ்சு கொடுக்குறாரு எனக்கு. அதனால தான்
இதை பாருங்கள், ஃபுல் இதையுமே நான் பிரித்து பெட்டிக்கிட்டு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நியூ லாஃப்டை பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இதுதான் நம்மளோட நியூ லாஃப்ட், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அந்த கதவு நான் வந்து மேக் பண்ணும்போது உங்களுக்கு போடல, அந்த கதவு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் நான். இந்த கதவோட இந்த டோர் மெயின் டோரோட அளவு என்னென்னா 4x3 அது உயரம் 4 அடி, அகலம் வந்து 3 அடி. மேலே பாருங்கள் ஷீட்லாம் எப்படி அழகாக போட்டு மேலே பழைய கேஜில் இந்த கட்டை எல்லாத்தையுமே அது ஒரு சன்சைடு மாரி ஆக்கி உள்ளார நான் தள்ளிட்டேன். இது வந்து சாரகாத்து அடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஸ்க்ரீனு இந்த ப்ளூ ஷீட் விட்டுருக்குறேன். இது பறக்கிற மாரி தான் இருக்கும் இப்போதைக்கு. நான் வந்து நான் வருங்காலத்தில் அதெல்லாம் தெளிவுபடுத்திடுவேன், கரெக்டாக நெட்டு போல்ட்லாம் போட்டு முடிக்கிடுவேன், டைட் பண்ணிடுவேன். இந்தாண்டை வந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நமக்கு வந்து ஷீட் இருக்குது, அதனால் இந்தாண்ட பக்கம் ப்ராப்ளமே இருக்காது நமக்கு. இந்தாண்ட பக்கத்து வீட்லேயும் கற்றுனாங்க அன்றைக்கி, அதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணி தான் போட்டேன், வராதுங்கன்னு. மேலேயும் வச்சு அடைச்சிட்டேன், ஏன்னா மேலே அடைக்காமல் இருந்தோம் நீங்களாம் புறா உள்ளார போயிடும். முன்னாடி நான் அடைச்சிருப்பேன், அது இந்த வீடியோவில் வந்திருக்காது. முன்னாடியும் அடைச்சிட்டேனா, இப்போ அடைச்சிட்டேன்னா இப்போ இந்த டோரை பார்க்கலாம். இந்த டோர் எதுக்காகனா காக்கா தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டோரு மெயின். இதுதான் இந்த கதவு அதுக்கு தான் யூஸ் ஆகும். இதை பாருங்கள், இது வந்து நானாக யோசிச்சது, சும்மா ட்ராவு மாரி இழுக்கிறதுக்கு இழுத்து அதில் அப்படியே நின்றுக்கும், அந்த டோர் அப்படியே போயிருந்துக்கும். இப்போ புறா எல்லாம் உள்ளார போய் கற்றுக் கொடுத்துட்டேன். புறா உக்காந்துதுன்னா அதோடய வெயிட்டுக்கு தகுந்தாப்பில் ஆடும், அப்படியே உள்ளார போய்க்கும். காக்கா வந்து ஆடிச்சுன்னா பயந்துட்டு வெளில போயிடும், உள்ளார போகிறதுக்கு பயப்படும், ரொம்ப உள்ளார போவே போகாது. இப்போ வாங்க நம்ம ஃபார்முக்குள்ளே போகலாம். எல்லாமே போல்டு தான் கைஸ். இங்கே பாருங்கள், கழுவுறதுக்கு தண்ணி காமிச்சிருந்தாலும் வெளிப்பக்கமாக நான் வந்து ஒரு கல் வச்சுட்டு அடைச்சிட்டேன். ஏன்னா நம்ப முடியாது, எது வேணாலும் போகலாம், மாடி வீடு தான், எது வேணாலும் போகலாம், அதனால தான் நான் வந்து அடைச்சிட்டேன். இப்போ நான் உள்ளார காமிக்கிறேன், நான் கேஜ் மேக்கும் பண்ணுறேன், அதனால் வந்து நான் நல்ல கம்பியாக தான் போட்டிருக்கிறேன். 16mm நம்ம எப்போதுமே 16mm தான் யூஸ் பண்ணுவோம். பட்டர்ஃப்ளை மெஸ்ஸு அந்த ரோல் தான் போட்டு நான் டைட் பண்ணியிருக்கிறேன். போல்டு தான் உள்ளார பாருங்கள். நியூஸ் பேப்பர் போட்டு எவ்வளோ சுத்தமாக, நியூஸ் பேப்பர் போட்டால் எனக்கு ஈஸியாக சுரன்றது போகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்குது, அதனால் வந்து இதை நான் அப்படியே சுருட்டி அப்படியே குப்பையில் போட்டுருவேன். இது அலுமினியம் பீடிங் இருந்தது, அந்த அலுமினியம் பீடிங்கை கதவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். டோர் பாருங்கள், இந்தாண்ட கட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா வெயிட்டுக்கு அதுதான். மேலே இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா மேலே வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்குறேன், பச்சை ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உள்ளார எவ்வளோ நேரம் நின்னாலும் எனக்கு வந்து ஹீட்டே தெரிய மாட்டுது, சுத்தமாக எனக்கு ஹீட்டே தெரில. அதனால் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், உள்ளுக்குள்ளே ஹீட்டு வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த பச்சை ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷீட் வச்சுருக்குறேன். இது இப்போ வந்து கொரோனா டைம்னால எனக்கு பெட்டி கிடைக்க மாட்டுது. இது வந்து ஸ்டாண்டு ரோமர் பீஜன்லாம் உட்காரத்துக்காக, நம்ம ராவணன் பேர் வச்சுருக்கேன் ஒருத்தங்களுக்கு, அவங்களாம் கலெக்ஷன்லாம் நான் அப்புறம் காமிக்கிறேன். இதில் வந்து பெட்டியை வந்து நான் அடுக்கிறதுக்காக, இப்போ கொரோனா டைமில் எனக்கு பெட்டி கிடைக்க மாட்டுது, அதனால் பெட்டி நான் ஃபுல்லுமே பெட்டி அடைச்சிருவேன். என்கிட்ட ஒரு 10 செட்டு இருக்குது, இதுலேயும் பெட்டி அடிக்கிடுவேன். ஒரு செட்டு சிக்கு தான், ராவணன் சிக்கு தான் அவங்க ரிங்கு போட்டிருப்பான், நான் அதை காமிக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா கட்டை கட்டியிருக்கேன் பாருங்கள், எதுவுமே வந்து சுத்தமாக இருக்கிற மாரி கூட்டுறதுக்கு எல்லாமே எனக்கு சூப்பராக வசமாக இருக்கும், அதனால் வந்து நான் இதுமாரி பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், பூசி இருக்கிறதுனால நமக்கு கூட்டுறது போகிறதுக்கு எல்லாமே இதாக இருக்கும். எனக்கு டோட்டலாக எத்தனை ரேக் வரும்னு தெரில, அடிக்க பார்த்தா தான் தெரியும். இப்போ இருக்கிற பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நான் ஃபுல்லும் நான் சேவ் பண்ணி அடிக்க வச்சிட்டேன். இவங்க வந்து ராவணன் சிக்கு ரிங்கெலாம் போட்டிருக்கிறேன். நம்மக்கிட்ட சிக்கும் சேல் பண்ணுறோம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வரும், இந்த ஸ்கோல் பண்ணி வந்துட்டு இருந்திருக்கோம், பார்த்துருந்துருப்பீங்க. ரிங்கு போட்டிருக்குறேன், அது அசடாக இருக்கும், அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணுவோம் பெருசானதுக்கப்புறம். இப்போ எல்லா புறாவும் நம்ம புறாங்கள் எல்லாமே வந்து மேய்ச்சல் போயிருக்காங்கல்ல, அவங்கள காமிக்க முடியாதனால இந்த ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுங்கள், இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு வீடியோ தலைப்பு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இந்த வீடியோ வந்து எதுக்காக மேக் பண்ணியிருக்கோன்னா எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை நான் நம்பி தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன், ஓகேங்களா? உங்கள் சப்போர்ட் எனக்கு வந்து 500 பேர் வந்திருக்காங்க, அந்த சப்போர்ட் எப்போதுமே இருக்கணும். ஓகே, தேங்க்யூ.